ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 10ஆம் திகதி ஜனவரி மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் வார வெளியீடு தொடர்பில் அவதானம் செலுத்தினால், யாழ் பல்கலைக்கழகில் மொழிவாய்க்கால் நினைவு தூபி இரவோடு இரவாக தகர்ப்பு, கண்டனம் தெரிவித்து பெரும் போராட்டம் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தீர்மானத்திற்கு அமைய நேற்று முன்தினம் இரவோடு இரவாக தகர்க்கப்பட்டுள்ளது. இந்த செயலை கண்டித்து பெரும் போராட்டம் இடம்பெற்றதுடன் 9 மாணவர்கள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்திலும் குதித்தனர். நேற்று முன்தினம் இரவு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆரம்பித்த ஆர்ப்பாட்ட போராட்டம் நேற்று பிற்பகல் வரை தொடர்ந்ததுடன் தொடர்ந்தும் மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் 9 பேரும் இடிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை மீள அமைக்க அனுமதிக்க வேண்டும், பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு போலீசார் விலக வேண்டும் ஆகிய இரு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். முன்னதாக நேற்று முன்தினம் இரவு 8:30 மணியளவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபியை இடிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட தகவல்கள் வெளியானதை அடுத்து யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான வாயில் உட்பட அதன் சுற்றியல் பெரும் எண்ணிக்கையிலான பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், புத்திஜீவிகள், சாதாரண பொதுமக்கள் என்று பெருமளவானோர் ஒன்று கூட தொடங்கியிருந்தனர். இந்த ஒன்று கூடலுக்கு சமாந்தரமாக போலீசாரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படலானது. நேற்று முன்தினம் பின்னிரவில் பெரும் எண்ணிக்கையிலான இராணுவத்தினர் நடமாட்டமும் விசேட அதிரடி படையினரின் பிரசன்னமும் ஏற்படுத்தப்பட்டது. விசேட அதிரடி படையினர் பல்கலைக்கழக சுற்றாடல் வளாகத்தில் பாதுகாப்பு வலயம் அமைத்து பாதுகாப்பை வலுப்படுத்தியிருந்தனர். அத்துடன் பல்கலைக்கழகத்தினுள் எந்த ஒருவரையும் பிரவேசிப்பதற்கும் அனுமதி அளிக்கவும் இல்லை. இதனால் ஒன்று கூடிய அனைவரும் ஒன்றிணைந்து தம்மை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் செல்வதற்கு அனுமதிக்குமாறு தொடர்ச்சியான கோரிக்கைகளை விடுத்த வண்ணமே இருந்தனர். இவ்வாறான நிலையில் போலீசாருக்கும் மாணவர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழக வாயிலில் ஒன்று கூடியவர்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் வலுக்க ஆரம்பித்த நிலையில் 2 மாணவர்களும் சட்டத்தரணி ஒருவரும் பல்கலைக்கழகத்தின் பின்வாயிலுக்குள் அண்மித்த பகுதியால் உள்நுழைந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்துவிட்டு மீள திரும்பியிருந்தனர். நினைவு தூபி தரைமட்டமாக்கப்பட்ட மிலேச்சத்தனமான நடவடிக்கையை பிரதான வாயிலின் அருகில் கூடியிருந்தவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். இதனையடுத்து மாணவர்கள் உள்ளிட்ட அவ்விடத்தில் குழுவாகியிருந்தவர்கள் கொதிப்படையும் நிலைமைகள் மோசமடைந்தனர். எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என்றொரு அபாயகரமான நிலைமை தோற்றம் பெற்றிருந்தது. இவ்வாறானதொரு தருணத்தில் தமது பாதுகாப்பு வலயத்தை உடைத்து கொண்டு பல்கலைக்கழகத்திற்குள் யார் நுழைந்தார்கள் என்ற தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருந்த கோப்பாய் போலீசார் ஈற்றில் இரு மாணவர்களை கைது செய்தனர். அவர்கள் மீது பல்கலை வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்தமை மற்றும் கலகம் விளைவித்தமை ஆகிய இரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர். இதன்போது யாழ் மாநகர மேயர் சட்டத்தரணி மணிவண்ணன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று பேச்சுக்களை நடத்தியிருந்த போதும் காலையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் போது பார்த்து கொள்ளுங்கள் என்று பதிலளிக்கப்பட்டது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இந்நிலையில் நினைவு தூபி இடித்தளிக்கப்பட்டுவிட்டது என்ற கவலையும், அன்புக்குரியவர்களை கூட நினைவேந்துவதற்கான சுதந்திரம் மறுக்கப்படுகின்றது என்ற ஆதங்கமும் ஒன்றிணைந்து வெளிப்பட பல்கலைக்கழக பிரதான வாயிலில் கூடியிருந்த மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வீதியிலும் நடைபாதையிலும் அமர்ந்தனர். நியாயம் கிடைக்கும் வரையில் அவ்விடத்தை விட்டு அகலப்போவதில்லை என்று திட சங்கட்பம் பூண்டனர். பல்கலைக்கழகத்தின் அனைத்து நுழைவாயில்களையும் முற்றுகையிட்டனர். அத்துடன் வானை பிளக்கும் அளவிற்கு கோஷங்களையும் எழுப்பலாயினர். பேச வேண்டும், வீசியோடு பேச வேண்டும், வெளியில் வாங்கோ, தயவு செய்து வெளியில் வாங்கோ என்ற கோஷத்தை தொடர்ச்சியாக எழுப்பலாயினர் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்திகளாக
இலங்கை உறுதிப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான செய்தியும் காணப்படுகின்றது. தெற்காசிய பிராந்தியத்தின் இணைப்பு மற்றும் சக்தி மையமாக இருப்பது கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம். வடகிழக்கு மலையகத்துக்கான அபிவிருத்தி ஒத்துழைப்பு தொடரும். நல்லிணக்க விடயத்தில் பிரதமர் மஹிந்த நம்பிக்கை அளித்துள்ளார். கிழக்கு முனையத்தின் உரிமம் இலங்கைக்கு ஜப்பான் இந்தியா இணையில் வளர்ச்சி கண்டால் மகிழ்ச்சி என்பதாகவும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு குறித்து இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு வெளிப்படுத்திய உறுதிப்பாட்டை அது காப்பாற்ற வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வீரகேசரிக்கு வழங்கிய விசேட செவியின் போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது நல்லிணக்கத்தை அடைவதன் மூலம் தமிழர்கள் உட்பட அனைத்து இனத்தவர்களின் எதிர்பார்ப்புகளையும் உணர்ந்து இலங்கை செயற்படும் என்ற வாக்கினையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் 2/3 கொள்கலன் போக்குவரத்து வணிகம் இந்தியாவுடனேயே இருப்பதன் காரணமாக அதன் பங்காளராக இந்தியா இருப்பதன் நன்மைகள் வெளிப்படையானவை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தினுடைய உரிமம் இலங்கையிடமே இருப்பதோடு இந்தியா மற்றும் ஜப்பானின் முதலீடுகளூடாக அபிவிருத்தியை காண்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. 13 குறித்த இந்தியாவின் வலியுறுத்தல் புதியதல்ல என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை பலப்படுத்துமாறு இந்தியா கூறுவது இது முதற் தடவை அல்ல, இது புதியதும் அல்ல என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நினைவு தூபி தகர்க்கப்பட்டதற்கும் அரசாங்கத்திற்கும் தொடர்பு இல்லை என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இராணுவத்தினரோ போலீசாரோ இடித்தளிக்கவில்லை, இதற்கும் அரசாங்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக, சட்டபூர்வமான முறையில் நினைவு தூபியை அமைத்திருந்தால் சிக்கல் ஏற்பட்டிருக்காது என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இதனை அரசாங்க பேச்சாளர் தெரிவிக்கின்றார் என்பதாகவும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை எந்தவிதமான முறையான நடைமுறைகளையும் பின்பற்றாமல் சட்டவிரோதமாக அமைத்திருந்தால் அது மிகவும் தவறானதாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கஹிலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இந்தியாவின் அரசியல் தேவையை இலங்கை புரிந்து கொள்கிறது, அந்நாட்டை அதிருப்திப்படுத்த விரும்பவில்லை என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் கஹிலிய ரம்புக்வெல்ல என்பதாகவும் ஒரு செய்தியானது அமைந்திருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது மாகாண சபை குறித்து விரிவாக ஆராயப்படும் என்பதாகவும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்தியா தெரிவித்துள்ளதன் அரசியல் தேவையை எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இந்த விடயம் தொடர்பாக இந்தியா எந்த அளவு தூரம் அரசியல் தேவையை கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்வதுடன் அந்த விடயத்தில் இந்தியாவை அதிருப்திப்படுத்தவும் நாங்கள் விரும்பவில்லை என்பதையும் அறிவிக்கிறோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கஹலிய ரமுக்வெல தெரிவித்தார். எப்படி இருப்பினும் மாகாண சபை முறைமையை அவசியமா அல்லது அதனை என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது விரிவாக ஒவ்வொன்றாக ஆராயப்படும். அவ்வாறு ஆராய்ந்து எடுக்கப்படும் முடிவுக்கு அமையவே இறுதி தீர்மானம் எட்டப்படும் என்பதாகவும் அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்திகளாக, வேதனையும் கண்ணீரும் பலம் வாய்ந்தவை, அதனால் நினைவு தூபி இடித்தளிக்கப்பட்டதா என்றதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அம்பிகா சட்குணநாதன் கேள்வி என்பதாகவும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது.
ஆயுதங்களையும் படைகளையும் விட மக்களின் இழப்பும் வலியும் வேதனையும் கண்ணீரும் மிகவும் பலம் வாய்ந்தவை என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் அறிந்திருப்பதன் காரணத்தினாலா யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவு தூபி இடித்தளிக்கப்பட்டது என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சட்டத்தரணியுமான அம்பிகா சட்குணநாதன் எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பில் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அம்பிகா சட்குணநாதன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 2213 பேருக்கு எதிராக வழக்கு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாமை தொடர்பில் நாடளாவிய ரீதியில் கைது செய்யப்பட்ட நபர்களுள் 2213 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. புதிய தீவிரவாத சந்ததியை உருவாக்க அரசு அர்ப்பணிப்பு, மங்கள சமர வீர கடும் விசனம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் மீண்டும் ஒரு புதிய தீவிரவாத சந்ததியை உருவாக்குவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகிறது என்று முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர கடுமையாக சாடியிருக்கிறார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழர்களை படுகொலை செய்தால் பதவி உயர்வு பதக்கம் ஊக்குவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையின் நிலைமை இதுவென்கிறார் விக்னேஸ்வரன் எம்பி என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு துறைகளில் வேலை செய்பவர்கள் தவறிழைத்தால் அவர்களுக்கான தண்டனையை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதே வழமையான நடைமுறையாகும். ஆனால் இங்கு தமிழர்களை படுகொலை செய்தவர்கள் பதவி உயர்வுகளும் பதக்கங்களும் மன்னிப்புகளும் வழங்கி ஊக்குவிக்கப்படுகின்றனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்கால கோவிட் நிலைமைகள் மற்றும் அரசாங்கத்தின் பலவீனங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 13 நீக்கினால் பெரும் கொந்தளிப்பு ஏற்படும் தமிழ் கூட்டமைப்பு எம்பி சித்தார்த்தன் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாட்டின் அரசியலமைப்பில் தமிழருக்கென இருக்கும் ஒரேயொரு விடயம் 13 திருத்தம் மட்டுமே. அதனையும் இல்லாது செய்தால் என்ன செய்வது என்று தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அப்படி நீக்கினால் அது தமிழ் இளைஞர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் விடயமாக அமைந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. விரைவில் அரசாங்கத்தை எதிர்க்கட்சி கைப்பற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்க்கட்சியினர் விரைவில் அரசாங்கத்தை கைப்பற்ற வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அரபு நாடுகளின் எதிர்ப்பை இலங்கை சம்பாதிக்க நேரிடும் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் எச்சரிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சிவப்பு வலயங்களாக கிழக்கில் 6 பிரதேசங்கள் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மட்டக்களப்பு, திருகோணமலை நகர், காத்தான்குடி, அட்டாளைச்சேனை, கல்முனை தெற்கு, சாய்ந்தமருது, உகன ஆகிய 6 சுகாதார பிரிவுகள் சிவப்பு வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்தினால் இரவிரவாக மழைக்கும் குளிருக்கும் மத்தியில் அதிகார தரப்புகளின் மிரட்டலுக்கும் அடிபணியாத பல்கலை மாணவர்கள் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தனிமைப்படுத்தல் சட்டம் பாயும் என்ற போலீஸ் எச்சரிக்கையையும் தூக்கி கடாசினர் என்ற தலைப்பிலான செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இடித்தளித்து துவம்சம் செய்யப்பட்டமையால் உணர்வெழுச்சியுடன் உந்தப்பட்ட மாணவர்கள் பொதுமக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டத்தில் குதித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. தமிழர் தாயகத்தில் நாளை ஹர்த்தால், அரசியல் கட்சிகள் கூட்டாக அழைப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மாணவர்களை சீண்டுவதற்கு அரங்கேற்றப்பட்ட அராஜக செயல் சம்பந்தன் போர்க்கொடி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நல்லிணக்கத்துக்கு குந்தகமான போர் சின்னமே அகற்றப்பட்டது.
அதனை இடிக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பணிக்கவில்லை என்ற தலைப்பிலான செய்தியும் ஓர் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இடித்தளித்ததை கண்டித்து தமிழர் தாயகத்தில் நாளை பூரண கதவடைப்பு, தமிழ் தேசிய கட்சிகள் மத தலைவர்கள் கூட்டாக அழைப்பு, அனைவரையும் ஒத்துழைக்குமாறு கோரிக்கை என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தூபி உடைப்பை எதிர்த்து பல்கலை மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டம் என்பதாக ஒரு செய்தியும், முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி துணை வேந்தராலேயே அகற்றப்பட்டது, பல்கலை மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்தொங்கு தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் தூபி இடிக்கப்பட்டமைக்கும் இராணுவத்துக்கும் தொடர்பு கிடையாது, இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தூபி உடைப்புக்கு யார் பொறுப்பு, காட்டமாக கேட்கின்றார் சம்பந்தன் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பாதுகாப்பு தரப்பு உட்பட்ட பல்வேறு தரப்புகளால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாகவே யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை இடித்தோம் என்று அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கூறியுள்ளார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஆனால் நினைவு தூபியை அகற்ற முடிவெடுத்தது பல்கலைக்கழக துணைவேந்தர் தான் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவித்துள்ளார். அதேவேளை நினைவு தூபி இடிக்கப்பட்டமைக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அப்படியெனில் இந்த நினைவு தூபி யாரின் உத்தரவின் பேரில் இடித்தளிக்கப்பட்டது? இவ்வாறு கடும் கொதிப்புடன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் என்ற தலைப்பில் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நினைவு தூபி இடித்தளிப்பை கண்டித்து வடக்கு கிழக்கில் நாளை ஹர்த்தால், தமிழ் தேசிய தரப்பினர் கூட்டாக அழைப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. போராடும் மாணவர்களுடன் சுமந்திரன் கலந்து கொண்டுள்ளார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஐநாவுக்கு அனுப்பப்படும் ஆவணம் மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படும், கிளிநொச்சி கூட்டத்தின் பின் சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, இந்திய திட்டங்களில் சீனாவின் தலையீடுகள் தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அதிருப்தி வெளியிட்டுள்ளதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, இந்த வருட நடுப்பகுதியில் சுமார் 70% மக்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இணைய செய்தியாக, தேசிய நல்லிணக்க அலுவலகத்தை மீண்டும் திறப்பதற்கு நீதி அமைச்சர் அலி சப்ரியினால் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஓர் செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில், அவதானம் செலுத்தினால் 1000 ரூபாவை பெற்றுத்தர அரசாங்கத்துக்கு முடியாவிட்டால் இதொகா தனது ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டும் வேலுக்குமார் எம்பி தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட் சம்பளமாக 1000 ரூபாவை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் அரசாங்கத்திலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வெளியேற வேண்டுமென ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுக்குமார் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக 1000 ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழியை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வழங்கியிருந்தார். இது தொடர்பில் 2020 ஜனவரியில் ஜனாதிபதி ஊடக பிரிவு விசேட அறிக்கையொன்றையும் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்திரன ஆகியோரும் 1000 ரூபாய் தொடர்பில் உத்தரவாதங்களை வழங்கியிருந்தனர். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் ஆசிர்வாதம் இருப்பதால் அரச தலையீட்டுடன் அடிப்படை நாட் சம்பளமாக 1000 ரூபாய் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கப்படும் என அரச பங்காளி கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. எனவே அடிப்படை நாட் சம்பளம் 1000 ரூபாய் என்பது அரசாங்கத்தின் உறுதிமொழியாகும். அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான அழுத்தங்களை பங்காளி கட்சியான காங்கிரஸ் விடுக்க வேண்டும். அதனை விடுத்து 1000 ரூபாய் கிடைக்கவில்லை எனில்
கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவோம் என கூறுவது இயலாமையின் வெளிப்பாடாகும் என வேலுக்குமார் எம்பி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மரக்கறி தோட்ட மின்சார வேலியில் சிக்கி குடும்பஸ்தர் பரிதாப மரணம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நோர்வுட் பிரதேசத்தில் 66 பேருக்கு தொற்று, 2290 பேருக்கு பிசிஆர் பரிசோதனை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிற்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு முயற்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சட்டமூலத்தில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த 160 உறுப்பினர்கள் கைச்சாத்து என்பதாகவும் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. அமெரிக்க பாராளுமன்றத்தில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற அத்துமீறல் நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை பதவியிலிருந்து வெளியேற்ற அவருக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான முயற்சியில் ஜனநாயக கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். டொனால்டு டிரம்ப் உடனடியாக தானாக முன்வந்து பதவி விலகாவிட்டால் அவருக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அமெரிக்க பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி தெரிவித்தார். இதன் பிரகாரம் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நாளை திங்கட்கிழமை கிளர்ச்சியை தூண்டியமை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து டொனால்டு டிரம்பிற்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பான சட்டமூலத்தில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த சுமார் 160 உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள ஜோ பைடன் இதுகுறித்து தெரிவிக்கையில் டொனால்டு டிரம்ப் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என தான் நீண்ட காலமாகவே கருதி வந்ததாக கூறினார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. டிரம்பின் கணக்கை நிரந்தரமாக முடக்கிய ட்விட்டர் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேலும் வன்முறையை தூண்டும் அபாயம் உள்ளதை கருத்தில் கொண்டு அவரது ட்விட்டர் கணக்கை நிரந்தரமாக முடக்கம் செய்ததாக ட்விட்டர் நிறுவனம் அறிவித்துள்ளது. டொனால்டு டிரம்பின் ட்விட்டர் கணக்கில் அண்மையில் பதிவேற்றம் செய்யப்பட்டவைகள் தொடர்பான மதிப்பீட்டை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் அவதானம் செலுத்தினால் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் செய்தி என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சமத்துவம், நீதி, சமாதானம் மற்றும் கௌரவம் ஆகியவற்றுக்கான தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் உள்ளிட்ட அர்த்த புஷ்டியான அதிகார பகிர்வின் மீதான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிலேயே அவை தங்கியுள்ளன. இத்தகைய தீர்வு காணப்படின் இலங்கையின் முன்னேற்றமும் செழிப்பும் நிச்சயமாக மேன்மை அடையும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார். அத்துடன் 13வது திருத்தத்தை உள்ளடக்கிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு விடயத்தில் இந்தியா தொடர்ந்தும் உறுதியாக இருப்பதாகவும் அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். இலங்கைக்கு 3 விஜயம் மேற்கொண்டிருந்த கலாநிதி ஜெய்சங்கர் கடந்த புதன்கிழமை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன, கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட பலரையும் சந்தித்து பேசியிருந்தார் என்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் செய்தி தொடர்பிலான தலைப்பாக இன்றைய தினம்படியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக அது அமைந்திருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக ஆட்சியில் சகல பிரஜைகளும் பங்கேற்பதை உறுதிப்படுத்தும் ஏற்பாடுகள் அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய தினம்படியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. ஆட்சி அல்லது ஆளுகை தொடர்பான கருத்தீடு புதியதொன்றதல்ல. ஆயினும் வெவ்வேறான ஆட்சிகளுக்கு அல்லது தரப்பினருக்கு இது வெவ்வேறான அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த கருத்தீட்டின் உண்மையான அர்த்தம் ஆளுகையின் தன்மை தொடர்பான அளவு மட்டத்திலேயே தங்கியுள்ளது. எப்போதுமே எமது இலக்குகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும் சரியான அணுகுமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது பற்றியுமே நாம் பேசுகிறோம். மக்கள் குழு ஒன்றிற்காக அதிகாரத்தை பிரயோகிப்பதும் தீர்மானத்தை மேற்கொள்வதுமே ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது. இது நகர்ப்புறங்கள் தொடக்கம் கிராமப்புறங்கள் வரை எங்குமே இடம்பெறுகின்றது. இலங்கையை பொறுத்தவரை மத்திய அரசாங்கம், மாகாண நிர்வாகங்கள், உள்ளூராட்சி சபைகள் என்ற அலகுகளாக
ஆட்சி அலகுகள் வகுக்கப்பட்டு அவற்றுக்கான அதிகார வரம்புகளும் வரையறுக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த அலகுகளுக்கான அதிகாரத்தை தம்வசம் வைத்திருக்கும் ஆட்கள் மேற்கொள்ளும் தேர்வுகளிலேயே சமூகங்களுக்கான நன்மைகள் தங்கியிருக்கின்றன என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.